Hello guys, welcome back to our channel. It's my passion. Now I'm Nandini. So in this video, we are going to see a affordable range of or a hair straightener that I am going to share with you. So this one, I purchased on Flipkart. So kemei, available. Kemei hair straightener, so this is what I am going to share with you. So the result is, I am going to iron it. It is super hair straightener, that is affordable range. So this hair straightener is how it works, how it gives us shine, and how it is going to be in detail. I am going to explain it. So if you are watching the video, subscribe and click the bell button. Click the all the options. So let's go to the video. I will remove the bubble wrap. Okay, this is a double variant color. So, first, this is pink and this is blue color available. Blue and pink color. So, this is KM328. Price range is a good quality. So in the price range வந்து இது பாத்தீங்கன்னா செராமிக் பிளேட் வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க and வந்து பாத்தீங்கன்னா இதோட கார்ட் அதாவது வந்து இதோட பிரெத்தோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.8 கார்ட் வந்து சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹீட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது just on off button மட்டும் தான் இருக்கு சோ உங்களுக்கு தெரியதா just on off button மட்டும் தான் இருக்கு சோ இப்படி பண்ணா ஆன் ஆகும் சோ இப்படி பண்ணா ஆஃப் ஆகும் சோ அந்த மாதிரி அந்த ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கு ஹீட் கண்ட்ரோல் பட்டன் வந்து இதுல கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்லாவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம லெஸ் வெயிட்டாவும் இருக்கு சோ இது மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க லெந்த் வந்து பாத்தீங்கன்னா வயரோட லெந்த் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளக் பாயிண்ட் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து இது எப்படி எல்லாம் வந்து வர்க் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் சோ இதுக்கு மாடலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க மாடல் KM சொல்லிட்டு 328 தெரியல சோ இது இவ்வளவுதான் வந்து टेंपरेचर வந்து கொடுக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அந்த टेंपरेचर வந்து பாத்தீங்கன்னா 220 to 240 அப்படினு சொல்லிருக்காங்க いや இது போட்டவனே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிடும் போட்டவனே வந்து ஒரு நிமிஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிடும் சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் வேணும் உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே கர்லி ஹேரா இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் வேணும் அப்படினாக்கா கொஞ்ச நேரம் நீங்க வச்சிருந்தீங்கனா இதுவே வந்து ஹீட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே வந்து நம்ம ஃப்ளக் பாயிண்ட்ல போட்டுட்டே வந்து போறதுக்கு பயமா இருந்தது ரொம்ப ஹீட் ஆயிட்டனா பயமா இருந்தது அப்படினா நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் சோ வந்து இது எப்பலாம் வந்து வர்க் ஆகுது அக்க ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம ஹேர்ல வந்து போட்டு பாத்துறலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் வந்து போட்டுட்டேன் சோ இப்போ வந்து நான் இது ஆன் பண்றேன் சோ தெரியதா சோ இப்படியே வச்சு ஆன் பண்றேன் So on பண்ணும்போது இந்த லைட் வந்து எரியும் சோ ஒரே ஒரு இது மட்டும் தான் பட்டன் மட்டும் கொடுத்திருப்பாங்க சோ ஹீட் கண்ட்ரோல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடையாது ஒரே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மட்டும் தான் இருக்கும் சோ இது வந்து ஹீட் ஆகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஹீட் ஆகட்டுக்குள்ள நம்ம ஹேர் வந்து கோம் பண்ணிடலாம் சிக்கல்லாம் வந்து எடுத்துக்கலாம் சோ நான் வந்து இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்கேன் சோ தெரியதா கொஞ்சம் வாக்கு வந்து நேரா இருக்காது பரவாயில்ல சோ இப்போ வந்து நான் ரெண்டா பிரிச்சிக்கிறேன் என்னோட ஹேரை சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இதுவா இருக்கு ஹேரு சாரி பேய் மாதிரி இருக்கா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக இருக்குது இப்போ வந்து நான் சிக்கல் எடுக்கணும் அதுக்காக இந்த கோம் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஈஸியாக வந்து சிக்கல் எடுத்துக்கலாம் சாரி மைக் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற காரணத்துக்காக நான் இதை கைட்டு வைக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரில் இருந்த எல்லா சிக்கலையுமே நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ ஓரளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துண்டு துண்டாகவே இருக்கும் ஸோ அங்கேருந்து நான் வந்து ஸோ ஓரளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம செக்யூர் பண்ணிடலாம்
ஸோ இந்த மாதிரி ஒரு கிளச் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க மிச்சம் ஹேரை. ஸோ இப்போ அந்த ஹேரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் மட்டும் கோம் பண்ணிக்கிறேன், போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ புகலாம் வர வருது தெரியுதா? ஸோ நல்லாவே ஸ்ட்ரைட் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி விட்டுருவேன். ஸோ பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி விட்டுருவேன், கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகுது. ஸோ சாரி, டிஃபர் வந்து உங்களுக்கு தெரியாது, நான் வந்து இதை பின்னாடி போட்டுடுறேன். இது இந்த முடியத்துக்கு பின்னாடி போட்டுட்டு, ஸோ இந்த இடமா தான் நம்ம பர்டிகுலராக பண்ணுறோன்றதுனால, ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்ட்ரைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து, ஸோ இது வந்து இந்த மாதிரி தான். ஸோ நல்லாவே வந்து ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து பயம், அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு நான் எதுவுமே போடல, ஹேர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேலாம் எதுவுமே போடல. அது போடாமலே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அது. பட் ஆக்சுவலாக வந்து இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஸோ அதனால் நான் போடல. உண்மையை சொல்ல போனால் அதுதான். யா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட் கொடுக்குது நம்ம ஹேர்க்கு. ஸோ தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம பண்ணும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதை பாருங்கள். ஸோ இதுவே நம்ம ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக கொஞ்சம் சில்கியாக இப்போ வந்து நமக்கு வேற யாரும் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ நானே செல்ஃபாக பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி வேவினஸ்ஸாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டூ டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷைன்னஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் டெய்லி வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வேகா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேகா ஹேர் ஸ்ட்ரைட்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஹபோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதை விட விலை இது ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதுவே வந்து உங்களுக்கு போதும். ஸோ இந்த ஸ்ட்ரைட்னரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். இது வந்து 2 days வந்து இருக்குது, இந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்ஸியாகி 2 days வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் என்னோட ரிவ்யூ, ஸோ இது வந்து 5க்கு வந்து நான் எத்தனை ரேட்டிங் வந்து கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 4 கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஸ்லைட்லேயே வந்து வராது, ஒரு தடவை வந்து அயன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதுக்காக ஐஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை குறை சொல்லவே கூடாது, அதை கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா விலை வந்து கம்மியாக இருக்குது, பட் ப்ராடக்ட் வந்து நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வர முடியாது. நான் ஆனால் 5க்கு வந்து 4 star கண்டிப்பாக கொடுப்பேன். அப்புறம் வந்து இது பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸோ அதுக்கு எல்லாமே ரேட் வைஸ் அவங்க ரேஞ்ச் வைஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே கம்மி அமௌண்ட் தான். அது வந்து இது வந்து நல்லாவே உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக, உடனே வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இது வந்து கிடையாது. ஸோ என்னோடய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், நல்லா வந்திருக்கு எனக்கு ஹேரு. ஸோ பின்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணவே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது கீழே. ஸோ யாருன்னா வந்து பண்ணி விட்டாங்க, நமக்கு வந்து 3rd person வந்து பண்ணி விட்டாங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் காலேஜ்க்கெலாம் போகிறீங்கன்னா வந்து உங்களால் அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பீப்புள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ அதிக அமௌண்ட் கொடுத்து வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் எதனா ஒரு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் கூட சில பேர் விட்டுட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதிலே கூட நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம முடியும் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணால். ஸோ நீங்கள் அதை வாங்கணும்னு வச்சிங்கனாக்கா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டேக் த மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை பேஷியோ என்னோட யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துட்றேன். ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து டேரெக்டாகவே வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் டேக் கேர், பாய்.